ஐயா, பழனிபாபா பற்றி இந்திய தேசிய அலி கட்சியினுடைய மாநில தலைவர் திரு தடா ரஹீம் அவர்களிடத்தில் ஒரு சின்ன கலந்துரையாடல். வணக்கம் சார். பழனிபாபா அவர்களை பற்றி கலைஞர் வந்து ரொம்ப பூரிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். தன்னை போலவே ஒருத்தர் வந்து பேசுகிறாரு அப்படிங்கும்போது கலைஞருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமாக தான் இருக்கும். அப்படி கலைஞர் பொறாமைப்பட்ட விடயங்கள் பழனிபாபா விடயத்தில் எதுவும் என்ன இருக்கா? இல்லை, அது கலைஞர் இரண்டு சட்டமன்ற தொகுதியில் கலைஞர் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார். ஒரு சட்டமன்றத்தில் அண்ணா திமுக எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்தார். ஆனால் கலைஞருக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால், எம்ஜிஆர் கூட எந்த முஸ்லீம் தலைவரும் போகல, ஆனால் பழனிபாபாவுடைய பேச்சை கேட்டு எங்கடா முஸ்லீம் வந்து அதிமுகவுக்கு மாறிடுவாங்கன்ற ஒரு அச்சம் இருந்தது, பயம் இருந்தது. அந்த பயத்தை வந்து இவர் உடனே விலகின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து கிளியர் ஆயிடுச்சு. அவர் கிளியர் ஆகிட்டு தன் பக்கம் சேர்த்துக்கிட்டார், புரிஞ்சுங்களா? அதன் பிறகு வந்து அதே கலைஞருடைய எந்த ஆட்சி வரணும்னு சொல்லி பழனிபாபா போகிறனாலும், அவர் ஆட்சிக்கு வந்த மூணாவது மாதத்துலேயே அவரை கைது பண்ணி, அதாவது நாகூர் கலவரத்தை காரணம் காட்டி அவரை கைது பண்ணி என்எஸ்சியில் போடுறாங்க. அப்போ அவர் என்எஸ்சியில் இருக்கும்போது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் போய் அவரை சந்திக்கிறார். சந்திச்சிட்ட பிறகு தான் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி கூட நிறைய கூட்டங்களை, அதாவது திமுக அதிமுகவை விட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டங்களில் தான் பாபா நிறைய பேசியிருக்காரு. ஆமாம், கடைசி வரையிலையும் அவர் மரணிக்கும் வரலையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட நல்ல உறவில் இருந்தார், நல்ல நட்பாக இருந்தார். அதேமாரி பாபா மரணத்துக்கு அரசியல் ரீதியாக வந்து கூடவே இருந்து அந்த இறுதி சடங்குகளை செய்த ஒரே தலைவர் வந்து டாக்டர் ராமதாஸ் தான். இன்றைக்கி அவருடைய நிலை வேறு, அது வேறு விஷயம். கடைசியில் இருந்து இறுதி சடங்கு செய்த டாக்டர் ராமதாஸ் அவர். ஓகே, வட்டிக்கு கொடுக்கக்கூடிய முஸ்லீம்கள், புர்கா, முகமதியர்கள், பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள், கல்வி உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய தத்துவத்துக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்களை தந்தை பெரியார் மாதிரியே வந்து பேசினவர் தான் பழனிபாபா. அந்த விடயங்களில் உங்களுக்கு உடன்படக்கூடிய விடயங்கள் என்ன, உடன்படாத விடயங்கள் என்ன, மற்றவருங்க பழனிபாபாட்ட சொல்லாத விஷயங்கள் உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்காங்க? இல்லை, அவர் வந்து எப்படின் சொன்னால், அதாவது எதிரிகள் மட்டும்தான் பேசினார், அரசு பாஜக மட்டும் பேசினாருங்கிறதுல சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த ஜமாத்துகள் நடத்துகின்ற சில தவறுகளை கூட பொது வெளியில் சொல்கிறதுக்கு அவர் தயங்கியதே இல்லை. பொது வெளியில் பகிரங்கமாக வந்து பேசக்கூடிய அந்த வரதட்சணை விஷயங்களில் வந்து பெண்ணை வந்து குடும்பப்படுத்தி நீங்கள் காசு வாங்குறீங்க, ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு, பெண்ணுக்கு வரதட்சணை மகாரின்ற வரதட்சணை கொடுத்து தானே திருமணம் பண்ண சொல்லியிருக்கு, ஆனால் நீங்கள் பெண்ணுக்கிட்ட வாங்குறீங்களே அதை வந்து ஒரு இமாம் நீ போய் நிக்கா பண்ணி வைக்கிறீங்க, அப்போ இமாமையும் தாக்குறேன், அதுக்கு ஜமாத்து நீங்கள் புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களே அந்த நிக்கா பண்ணி வைக்கிறதுக்கு. அப்போ இந்த விஷயம்லாம் பேசும்போது அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஜமாத்தும் அவருக்கு ஆதரவு இல்லை. இப்போ நானே கூட்டம் போடுறதுக்கு நிறைய இடத்துல பர்மிஷன் கேட்பேன், ஆர்எஸ்எஸ் பாஜக போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறது முன்னாடி ஜமாத்துக்காரன் எதிர்ப்பு தெரிவிப்பான், என்னென்னா பாபா பேசுனா கலவரம் வரும் சார், கூட்டம் கொடுத்து அனுமதி கொடுக்காதீங்க அப்படின்னு. அப்போ அந்தளவுக்கு வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய சில தவறுகளை வந்து பொது வெளியில் பகிரமாக போட்டு உடைக்கக்கூடிய முதன்மையான ஒரு நபராக இருந்தது. அதேமாரி சமுதாய தலைவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கூட பொது வெளியில் வந்து எந்த நேரத்துலையுமே வந்து தவிர்த்துட்டு போனவர்கள் பகிரங்கமாக வந்து பேசியிருக்கார். அப்போ அந்த விஷயங்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப ஈர்த்துது அவர்கிட்ட. எந்த விஷயமாக இருந்தாலும் உண்மையை பேசணும், எதுக்கு வந்து அது நம்ம தவறுனா நம்ம தவறு, ஐயோக்கிய பெரிய நம்ம சமுதாயம் பேரை வச்சுக்கிட்டு நம்ம தப்பு பண்ணால் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேசணும், அவனை நம்ம வந்து பாதுகாக்கக்கூடாது, அவன் செய்கிற தவறுகளை நம்ம பாதுகாக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் தெளிவாக. பழனிபாபா எதுக்காக அரசியல் பக்கம் வந்தார், யாருக்கு ஆதரவாக நின்றார்? இல்லை, அவர் அரசியல் பக்கம் இல்லை, அவர் யாரமாக எம்ஜிஆர்கிட்டேருந்து அதான் சொல்கிறேன், அந்த எம்ஜிஆர் கொடுத்த ஒரே ஒரு அறிக்கை தான் பழனிபாபான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வடிவம் அமைஞ்சது அந்த அறிக்கை. அதாவது பழனிபாபான்ற ஒரு நபர் தலைமை செய்து வரக்கூடாது அப்படின்னு லெட்டர் இது கொடுக்குறாரு, அது பத்திரிகையில் எல்லாம் வருது. அப்போ தான் பழனிபாபா யார், பழனிபாபா அப்படின்னு அப்போ பேசப்படலாம், பேசுகிறாரு. திமுக பாட்டாளி மக்கள் கட்சின்னு பல கூட்டம் 284 கூட்டங்கள் மொத்தம் பேசுகிறாரு. பேசும்போது தான் அவர் அரசியலுக்கு தன்னை வந்து, அப்போ தான் நம்மள எந்த அரசியல் கட்சியும் நம்ம இல்லை, நமக்குன்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அகில இந்திய ஜிஹாத் கமிட்டின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அவர் இறந்த பிறகு நான் பொதுச்செயலாளர் இருக்கும்போது தான் எவனுக்கு மீது போடப்பட்ட வழக்கை காரணம் காட்டி அந்த அமைப்பை தடை பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், அவர் அரசியல் வரத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான், எம்ஜிஆர் தான் சொல்லணும். எம்ஜிஆர் அந்த நேரத்தில் அதுக்குள்ள அறிக்கை கொடுக்காம இருந்திருந்தால் இவர் பாட்டுக்கு ஏதோ சாதாரண சில அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருந்திருப்பார்.
பட் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இது தூண்டுதல் ஆகுதுங்களா? அதுபோல் எம்ஜிஆருக்கு வந்து பழனிபாபா தலைமைச் செயலகத்துக்கு வராதிங்கன்னு சொன்னது, அனுமதிக்காதீங்க தலைமைச் செயலகத்துக்குள்ளே என் பேரை சொல்லி வந்தாருன்னா அனுமதிக்காதீங்கன்னு சொன்ன விஷயம்தான் பெரிய பிரபலமானது. ஓகே, தந்தை பெரியார் வந்து சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களையெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசும்போது தக்காளி எடுத்து அடிச்சிருக்காங்க, செருப்பு எடுத்து அடிச்சிருக்காங்க, அப்படி அவங்க இது பண்ணும்போதெல்லாம் வந்து ரைட்ரா தமிழனுக்கு வீரர் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், ஒரு சிற்பம் மட்டும் தூக்கி போட்டு ரெண்டாவது சிற்பம் தூக்கி போடுறா அப்படின்னு. அது மாதிரி வந்து பழனிபாபாவனுடைய மேடைகள்லையுமே எதிர்கருத்துக்கள் ஏகப்பட்டது வந்திருக்கு. எல்லா மேடைகள்லையுமே நீங்கள் சொன்னீங்க 284 கணக்கு சொன்னீங்க, அந்த எல்லா மேடைகள்லையுமே ஏதாவது ஒரு எதிர்த்தரப்பாக வந்து வேற கட்சியினர் வந்து இது பண்ண மாட்டாங்க, மக்களே டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸ் பண்ணுவாங்க. அப்படி நடந்த நிகழ்வுகள்லாம் என்ன நிறைய நடந்திருக்கு. அதை வந்து அவர் சாதா லெஃப்டாக டீல் பண்ணிட்டு போயிடுவார். ஒரே வார்த்தை எம்ஜிஆர் அமைச்சா எம்ஜிஆர் காசு கொடுத்து அமைச்சாரா அப்படின்னு அது ஜோக்கா சொல்கிறது. பட் அவர் வந்து எதுவுமே அந்த மாதிரி விஷயத்தை சீரியஸாக எடுக்க மாட்டார். அவர் தனி மனிதனாக தான் இருந்தார். அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம்னு போட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 10,000 பேர் கூடுவோம், மறியும் பழனிபாபா பேசுகிறேன்னா 10,000 பேர். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி சமுதாய தலைவர்கள் இஸ்லாமிய சமுதாய தலைவர்களும் கூட்டம் போடுறாங்க, பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அங்கங்கே வண்டி வச்சு கூப்பிட்டு வராங்க, கூட்டத்தை கூப்பிட்டு வராங்க, அப்படி தான் கூட்டத்தை இது பண்ணுறாங்க. அவர் ஒன்றும் இல்லை, 100 போஸ்ட் நான் தான் ஒட்டுவேன் சென்னையில் பழனிபாபா பேசுகிறாருன்னு. 10,000 பேர் வருவான், அதில் ஒரு 1,000 பேர் தான் முஸ்லீம் இருப்பான், 9,000 பேர் முஸ்லீம் அல்லாதவர் தான் இருந்திருப்பாங்க. வேற்று சமூகத்தினர் மாற்று மதத்தினர் அப்படி ஒரு இஸ்லாமிய தலைவருக்கு அது காகிதமிலத்துக்கு கூட அப்படி வந்தது இல்லை. நான் பல கூட்டங்களில் போயிருக்கேன், இந்த சைடு டாக்டரே சொல்லியிருக்காரு, பாபா போகிற போக்க பார்த்தா வன்னி மக்கள் உங்களை தலைவராக ஆக்கிடுவோம் பயமாக இருக்கே அப்படின்னு கிண்டலாக பேசியிருக்கேன். காரில் போகும்போது போகிற போக்க பார்த்தா, ஏன்னா பாபா பேசி முடிச்சோன்னே மக்களெல்லாம் கழிப்பு போடுவோம், வன்னி மக்களெல்லாம் இவர் திட்டுவார், டேய் உட்காருங்கடா மரமாட்டீங்களா, அவர் பேசுறதுல வந்து ஒரே நடை இருக்காதுடா, தீர்வு இருக்குண்டா, உட்காருங்கடா உங்கள் சமுதாயத்துக்காக கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி திட்டினது தான் உட்காருவார். அதை வச்சு அவர் கிண்டலாகவே பேசியிருக்கார் பாபா. அப்போ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வன்னிய மக்கள் வந்து பாபா வந்து ரொம்ப ஒரு பெரிய, அதேமாரி தலித் மக்கள் பார்த்தீங்கன்னா அதேமாரி அந்த நாடார் சமூகம், அதேமாரி வேளாளர் இவர் பசுபதி பாண்டியனுடைய இது, பசுபதி பாண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாபா அந்தளவுக்கு அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி தேவர சமூகமாக இருக்கலாம், எல்லா சமூகத்தையும் பார்த்தீங்கன்னா சசிகலாவை பற்றி அன்றைக்கே பேசியிருக்கேன். இப்போ வீடியோ வந்து சசிகலாவை பற்றி என்ன பேசியிருக்காரு ஜெயலலிதா கூட சசிகலா இருக்கா, நம்ம பிள்ளாது கள்ள வீட்டு பிள்ளாது, நிச்சயம் வந்து அந்த பிள்ளை இருக்கிற வழியும் அங்கே வந்து திராவிட கொள்கைக்கு எதிராக எதுவும் செயல்படாதுங்க. ஆனால் இந்த பாப்பானுங்க அப்படியே பிராமின்ஸ் அகேன்ஸ்ட் ஃபார் ஒன்லி, வேற வெறும்னே அட்டாக் பண்ண மாட்டார், எனக்கு எல்லாம் தேவைன்னு தேவர் தேவை, நாடார் தேவை, வெள்ளாளர் தேவை, தலித் தேவை, வன்னியர் தேவை, எல்லாம் ஆனால் நம்ம எல்லாம் ஒன்று. ஆனால் இந்த பிராமின் என்றவன் தான் சூழ்ச்சி பண்ணி நம்மளை பிரித்து வைக்கிறான், இந்த வர்ணாசிரம கொள்கை மூலிமா நம்மளை பிரித்து வச்சு இந்து முஸ்லீம் கிறித்துவன் சொல்லி பிரிக்கிறான், அவனை நம்ம ஒதுக்கிட்டேன்னு சொன்னவங்க நம்ம நல்லா வாழலாம் அப்படின்றது தான் அவனுடைய கான்செப்ட். அந்த அடிப்படையில் தான் பேசுவார். அதை வந்து சசிகலாவை பற்றி பேசியிருப்பார், சரி பேசுவார். நிச்சயம் அவங்களால் ஆளுமை திறமை உள்ள ஒரு பெண்மணி, நிச்சயம் ஒரு இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார். அவன் மேபி நிறைய கூட்டங்கள் பேசியிருக்கார். பழனிபாபா அப்படிங்கிற அந்த பேர் அது ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்கிறது வரலாற்றுலேயும் சரி இன்னமும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் அது பேசுபொருளாக தான் மாறி இருக்குது.